துன்மார்க்கரின் துன்பம். அவன் பிள்ளைகள் எளிமையானவர்களின் சகாயத்தை தேடுவார்கள். அவன் பறித்ததை அவன் கைகள் திரும்ப கொடுக்க வேண்டியதாகும். அவன் எலும்புகள் அவனுடைய வாழ வயதின் பாவங்களினால் நிறைந்திருந்து அவனோட கூட மண்ணிலே படுத்துக்கொள்ளும். பொல்லாப்பு அவன் வாயிலே இனிமையாயிருப்பதால் அவன் அதை தன் நாவின் கீழ் அடக்கி அதை விடாமல் பதனம் பண்ணி தன் வாய்க்குள்ளே வைத்துக் கொண்டிருந்தாலும் அவன் போஜனம் அவன் குடல்களில் மாறி அவனுக்குள் விரியன் பாம்புகளின் பிச்சாய்ப் போகும். அவன் விழுங்கின ஆஸ்தியை கக்குவான். தேவன் அதை அவன் வயிற்றிலிருந்து வெளியே தள்ளிவிடுவார். அவன் விரியன் பாம்புகளின் விஷத்தை உறிஞ்சுவான். விரியனின் நாக்கு அவனை கொல்லும். தேனும் நெய்யும் ஓடும் வாய்க்கால்களையும் ஆறுகளையும் அவன் காண்பதில்லை. தான் பிரயாசப்பட்டு தேடினதை அவன் விழுங்காமல் திரும்ப கொடுப்பான். அவன் திரும்ப கொடுக்கிறது அவன் ஆஸ்திக்கு சரியாயிருக்கும். அவன் களி கூறாதிருப்பான். அவன் ஒடுக்கி ஏழைகளை கைவிட்டு தான் கட்டாத வீட்டை பறித்தபடியினாலும் தன் வயிறு திருப்தியற்றிருந்தபடியினாலும் அவன் இச்சித்த காரியங்களில் அவனுக்கு ஒன்றும் இருப்பதில்லை. அவன் போஜனத்தில் ஒன்றும் மீதியாவதில்லை. ஆகையால் அவன் ஆஸ்தி நிலை நிற்பதில்லை. அவன் வேண்டுமென்கிற பரிபூரணம் அவனுக்கு வந்தபின் அவனுக்கு வியாகுலம் உண்டாகும். சிறுமைப்படுகிற ஒவ்வொருவனுடைய கையும் அவன் மேல் வரும். துன்மார்க்கன் களி கூறாதிருப்பான். இந்த பிரபஞ்சத்தில் துன்மார்க்கனுக்கு எப்படிப்பட்ட அழிவும் நாசமும் மோசமும் நஷ்டங்களும் கஷ்டங்களும் வரும் என்பதை சோப்பார் விரிவாகச் சொல்லுகிறார். துன்மார்க்கன் துணிகரமாய் பாவம் செய்கிறான். அவனுடைய பாவத்தின் நிமித்தமாய் தேவன் அவனை தண்டிக்கிறார், அவனை அழித்து போடுகிறார். துன்மார்க்கனுக்கு அழிவு தண்டனையாக வருகிறது. துன்மார்க்கனின் பாவம் அவனுடைய பிள்ளைகளையும் பாதிக்கிறது. துன்மார்க்கனின் செல்வம் நிலைத்திருக்காது. அவன் வஞ்சனையாக சேமித்து அவனை விட்டு போய்விடும். துன்மார்க்கனுடைய ஐஸ்வர்யம் அவனுடைய பிள்ளைகளுக்கு கிடைக்காது. துன்மார்க்கரின் பிள்ளைகள் தரித்திரராயிருப்பார்கள். பிறரிடத்தில் பிச்சை கேட்கும் நிலைமைக்கு தாழ்ந்து விடுவார்கள். துன்மார்க்கரின் பிள்ளைகள் எளிமையானவனின் சகாயத்தை தேடுவார்கள் என்று சோப்பார் சொல்லுகிறார். துன்மார்க்கன் மற்றவர்களுடைய ஐஸ்வர்யத்தை அநியாயமாய் பறித்து கொண்டான். அவன் பறித்ததை அவன் கைகள் திரும்ப கொடுக்க வேண்டியதாயிருக்கும் என்று சோப்பார் துன்மார்க்கனை பற்றி சொல்லுகிறார். துன்மார்க்கனிடத்தில் மாம்ச இச்சை நிரம்பி இருக்கும். சோப்பார் இந்த இச்சையை வாழ வயதின் பாவங்கள் என்று சொல்லுகிறார். துன்மார்க்கன் ஐஸ்வர்யத்தில் செழித்திருக்கிற காலத்தில் அவன் யாருக்கும் நன்மை செய்ய மாட்டான். தீமையான காரியங்களிலும் பாவமான காரியங்களிலும் தன்னை ஈடுபடுத்திக் கொள்வான். வாலிப வயதின் பாவங்கள் அவனிடத்தில் அதிகமாயிருக்கும். தன்னுடைய மாம்சத்தின் இச்சைகளை நிறைவேற்றுவதற்காக துன்மார்க்கன் தன் சம்பத்தை தாறுமாறாக செலவு பண்ணுவான். துன்மார்க்கனுடைய எலும்புகள் அவனுடைய வாழ வயதின் பாவங்களினால் நிறைந்திருக்கும். துன்மார்க்கனுக்கு நீடித்த ஆயுசு இல்லை. அவன் ஆயுசு காலம் குறுகியது. துன்மார்க்கன் சீக்கிரத்தில் மரித்து போவான். அவன் மரிக்கும் போது அவனுடைய சரீரத்தை பிரேத குழியில் அடக்கம் பண்ணுவார்கள். அப்போது அவனுடைய வாழ வயதின் பாவங்களினால் நிறைந்திருந்த அவனுடைய எலும்புகளும் அவனோட கூட மண்ணிலே படுத்துக்கொள்ளும். ஒருவன் தன்னுடைய வாலிப வயதில் செய்யும் பாவங்களின் விளைவுகள் அவன் மரிக்கும் வரையிலும் அவனை பின்தொடரும். துன்மார்க்கன் ஐஸ்வர்யவானாய் செழித்திருக்கும் போது பாவம் செய்வதில் சந்தோஷப்படுவான். தன்னுடைய மாம்சத்தின் இச்சைகளை ஆசையாய் நிறைவேற்றுவான். தேவன் எதையெல்லாம் தடை பண்ணி இருக்கிறாரோ அதையெல்லாம் மீறுவான். பொல்லாப்பு அவன் வாயில் இனிமையாயிருக்கும். அவன் பொல்லாப்பை விட்டு விலகி வரமாட்டான். பொல்லாப்பு அவனுடைய வாயில் இனிமையாக இருப்பதினால் அவன் அதை தன் நாவின் கீழ் அடக்கி அதை விடாமல் பதனம் பண்ணுவான். பாவத்தை விட்டு விலகி வராமல் பாவத்திலேயே தொடர்ந்து ஜீவிப்பான். பாவம் செய்யும் போது அது அவனுக்கு இனிமையாக இருந்த போதிலும் முடிவில் அது அவனுடைய குடல்களில் பாம்பின் விஷத்தை போல மாறும். பாவமும் பொல்லாப்பும் துன்மார்க்கனுக்கு பிரியமாயிருக்கிறது. அது இனிமையாயிருக்கிறது. அதை தன் வாய்க்குள்ளே அவன் வைத்துக் கொண்டிருந்தாலும் அவனுடைய பாவமும் துன்மார்க்கமும் அவனை அழித்து போடும். அவனுடைய வாழ வயதின் பாவங்கள் ஆரம்பத்தில் அவனுக்கு இனிமையாய் இருக்கலாம். அந்த இனிப்பே அவனுக்கு பிச்சாய் போகும். பிச்சு கசப்பானது. பிச்சை வாயில் வைத்திருக்க முடியாது. அவன் அதை விழுங்கினாலும் அதை கக்கியே ஆக வேண்டும். சோப்பார் துன்மார்க்கனுடைய பாவத்தையும் அதன் விளைவையும் விரிவாக எடுத்துச் சொல்கிறார். பொல்லாப்பு அவன் வாயிலே இனிமையாக இருப்பதால் அவன் அதை தன் நாவின் கீழ் அடக்கி
அதை விடாமல் பதனம் பண்ணி தன் வாய்க்குள்ளே வைத்துக் கொண்டு இருந்தாலும் அவன் போஜனம் அவன் குடல்களில் மாறி அவனுக்குள் விரியன் பாம்புகளின் பிச்சாய் போகும். அவன் விழுங்கின ஆஸ்தியை கக்குவான். தேவன் அதை அவன் வயிற்றில் இருந்து வெளியே தள்ளிவிடுவார். துன்மார்க்கனுக்கு பொல்லாப்பு எவ்வளவுதான் இருமையாயிருந்தாலும் அவனால் அதை அளவுக்கு அதிகமாக அனுபவிக்க முடியாது. ஆரம்பத்தில் பொல்லாப்பு அவனுக்கு இனிமையாயிருக்கும், அதற்கு பின்பு அது திகட்டி போகும். அளவுக்கு அதிகமானால் அமிர்தமும் நஞ்சாய் போய்விடும். துன்மார்க்கன் தன்னுடைய பொல்லாப்பை தன்னுடைய நாவின் கீழ் மறைத்து வைக்கிறான். அவன் பொல்லாப்பை அதிகமாய் நேசிப்பதினால் அவனுடைய சிந்தனை பொல்லாப்பு நிறைந்ததாக இருக்கிறது. அவன் எப்போதும் பொல்லாப்பானதை நினைக்கிறான். துன்மார்க்கன் பொல்லாப்பை தன் நாவின் கீழ் அடக்கி அதை விடாமல் பதனம் பண்ணுகிறான். பாவத்தை விட்டு விலகி வரும் எண்ணம் அவனிடத்தில் சிறிதுமில்லை. அவன் பாவத்திற்கு அடிமையாகிவிட்டான். அவனுடைய சுய முயற்சியினால் பாவத்தின் அடிமைத்தனத்தில் இருந்து அவனால் விலகி வர முடியாது. துன்மார்க்கனுடைய பொல்லாப்பு ஆரம்பத்தில் அவனுக்கு இனிமையாயிருந்தது. அவன் அதை எவ்வளவுதான் விடாமல் பதனம் பண்ணி அதை தன்னுடைய வாய்க்குள்ளே வைத்துக் கொண்டிருந்தாலும் வாயில் இருப்பது வயிற்றுக்குள் போய்த்தான் ஆக வேண்டும். அவன் வாயிலுள்ள போஜனம் அவனுடைய குடல்களுக்கு போகும். வாயில் இனிமையாயிருந்தது அவனுடைய குடலுக்குள் விரியன் பாம்புகளின் பிச்சாய் போகும். துன்மார்க்கனுக்கு ஒரு காலத்தில் இனிமையாயிருந்த பாவம் இப்போது அவனுக்கு விஷத்தைப் போல கசப்பாயிருக்கிறது. விஷம் மனுஷனுக்கு தீங்கு செய்யும். அது குடலுக்குள் இருக்கும்போது சும்மா இருக்காது. துன்மார்க்கனுக்கு இனிமையாயிருந்த பாவம் விரியன் பாம்புகளின் பிச்சாய் போன பின்பு அதை அவனால் சந்தோஷமாய் அனுபவிக்க முடியாது. அவன் குடலுக்குள் போன போஜனத்தை வெளியே கக்க வேண்டும். துன்மார்க்கன் ஒரு காலத்தில் பாவத்தை தன் வாயில் வைத்திருந்தான். அது இனிமையாயிருந்ததினால் அதை விடாமல் பதனம் பண்ணி அதை தன் வாய்க்குள்ளே ஒளித்து வைத்திருந்தான். அது அவனுடைய வயிற்றுக்குள் போன போதோ அது அவனுக்கு பிச்சாய் போயிற்று. பிச்சு இனிமையாயிருக்காது, அது கசப்பா இருக்கும். கசப்பை தாங்க முடியாமல் அதை கக்கி விடுவான். துன்மார்க்கன் செழித்திருந்த காலத்தில் பிறருடைய ஆஸ்திகளை அநியாயமாய் பறித்து கொண்டான். அந்த ஆஸ்திகள் ஆரம்பத்தில் அவனுக்கு இனிப்பாயிருந்தது. சிறிது காலத்திற்கு அவன் அந்த இனிப்பை அனுபவித்தான். காலம் செல்ல செல்ல அவன் அநியாயமாய் விழுங்கிய பிறருடைய ஆஸ்திகள் அவனுக்குள் விரியன் பாம்புகளின் பிச்சை போல விஷமாக மாறிற்று. துன்மார்க்கன் தான் விழுங்கிய ஆஸ்தியை கக்குவான். துன்மார்க்கன் அநியாயமாய் சம்பாதித்த ஐஸ்வர்யத்தை அவனால் நிம்மதியாக அனுபவிக்க முடியாது. தேவன் துன்மார்க்கனுடைய சமாதானத்தையும் நிம்மதியையும் அழித்து போடுவார். பிறர் பொருளை வஞ்சித்து ஏமாற்றி அபகரித்து சேகரித்த ஐஸ்வர்யம் நிலைக்காது. துன்மார்க்கனுடைய ஐஸ்வர்யம் ஆரம்பத்தில் இனிப்பாக இருந்தாலும் தேவன் அதை கசப்பாக மாற்றிவிடுவார். அவனுக்குள் இருக்கிற பாவமான ஆஸ்திகளை தேவன் அவனை விட்டு நீக்கி போடுவார். தேவன் துன்மார்க்கனை தண்டிப்பார். துன்மார்க்கன் விழுங்கி ஆஸ்தியை கக்குவான் என்றும் தேவனே அதை அவனுடைய வயிற்றில் இருந்து வெளியே தள்ளிவிடுவார் என்றும் சோப்பார் சொல்லுகிறார். துன்மார்க்கன் விரியன் பாம்புகளின் விஷத்தை உறிஞ்சுவான். விரியனின் நாக்கு அவனை கொன்று ஓடும். உலக சிநேகம் தேவனுக்கு விரோதமான பகை. கர்த்தருடைய பிள்ளைகள் உலகத்தின் மீதும் உலகத்து ஐஸ்வர்யத்தின் மீதும் ஆசை வைக்கக்கூடாது. துன்மார்க்கன் பாவமான வழிகளில் ஐஸ்வர்யத்தை சேர்க்கிறான். அவனுக்கு எவ்வளவுதான் திரளான ஆஸ்தி இருந்தாலும் அதனால் அவனுக்கு திருப்தி உண்டாவதில்லை. போதும் என்கிற பக்தியே மிகுந்த ஆதாயம் என்று அப்போஸ்தலர் பவுல் சொல்லுகிறார். துன்மார்க்கனிடத்தில் போதும் என்று நினைக்கும் சுபாவமே இல்லை. துன்மார்க்கனுடைய வயிறு எப்போதுமே திருப்தியற்று இருக்கும். இதனால் அவன் ஐஸ்வர்யத்தை வேகமாகவும் ஆசையாகவும் விழுங்குவான். துன்மார்க்கன் விரும்புவது உலக ஐஸ்வர்யம்தான். இதற்காகவே துன்மார்க்கன் தன் வாழ்நாள் முழுவதும் பிரயாசப்படுகிறான். கர்த்தருக்கு சித்தமான வழியில் ஐஸ்வர்யம் சேர்க்க வேண்டும் என்னும் கட்டுப்பாடு எதுவும் துன்மார்க்கனுக்கு இல்லை. எப்படியும் ஐஸ்வர்யம் சேர்க்கலாம் என்று நினைத்து பிறருடைய ஆஸ்தியை அபகரித்துக் கொள்கிறான். ஐஸ்வர்யவான் ஆக வேண்டும் என்பது மாத்திரமே அவனுடைய குறிக்கோள். அந்த ஐஸ்வர்யத்தை எப்படி சம்பாதிப்பது என்னும் கட்டுப்பாடு எதுவும் துன்மார்க்கனிடத்தில் இல்லை. ஐஸ்வர்யவான் ஆக வேண்டும் என்று பிரயாசப்படாதே என்று வேதவாக்கியம் நம்மை எச்சரிக்கிறது. நீதிமொழிகள் 23:4. நம்மிடத்தில் ஐஸ்வர்யம் இருந்தால் அதை ஏழைகளுக்கு கொடுத்து உதவி செய்ய வேண்டும். திருடுகிறவன் இனி திருடாமல் குறைச்சல் உள்ளவனுக்கு கொடுக்கத்தக்கதாக தனக்கு உண்டாயிருக்கும்படி தன் கைகளினால் நலமான வேலை செய்து பிரயாசப்படக் கடவன் என்று அப்போஸ்தலர் பவுல் சொல்லுகிறார். எபேசியர் 4:28.
குறைச்சல் உள்ளவர்களுக்கு கொடுக்க வேண்டும் என்பதற்காகத்தான் ஐசுவரியத்தை சேர்க்க வேண்டும். நம்முடைய மாம்ச இச்சைகளை நிறைவேற்றுவதற்காக செலவு பண்ண வேண்டும் என்பதற்காக ஐசுவரியத்தை சேர்க்கக்கூடாது. துன்மார்க்கன் தன்னுடைய மாம்ச இச்சைகளை நிறைவேற்ற வேண்டும் என்றே ஆசைப்படுகிறான். துன்மார்க்கனுக்கு அழிவு சீக்கிரமாய் வரும். அவனுடைய ஆஸ்தியே அவனை கொன்று போடும். துன்மார்க்கன் அநியாயமாய் சேகரித்த ஆஸ்தி அவனுக்கு நிலைத்திருக்காது. தான் விழுங்கின ஆஸ்தியை துன்மார்க்கன் கக்குவான். தேவன் அந்த ஆஸ்தியை அவன் வயிற்றில் இருந்து வெளியே தள்ளிவிடுவார். பொல்லாப்பினால் சேகரித்த ஆஸ்தி துன்மார்க்கனுடைய வாயில் இனிமையாய் இருந்தது. ஆனால் அது அவனுடைய வயிற்றுக்குள் போன போதோ அது அவனுக்குள் விரியன் பாம்புகளின் பிச்சாய் போயிற்று. விரியனின் நாக்கு துன்மார்க்கனை கொன்று போடுகிறது. துன்மார்க்கன் இந்த உலகத்தில் செத்துப்போன பின்பு அவன் தன்னோடு ஒன்றும் எடுத்துக்கொண்டு போகப் போவதில்லை. செத்த பின்பு அவனால் மாம்சத்தின் இச்சைகளை நிறைவேற்ற முடியாது. அவன் மரிக்கும் போது அவனுக்கு எல்லாம் முடிந்து போகிறது. தேனும் நெய்யும் ஓடும் வாய்க்கால்களையும் ஆறுகளையும் அவன் காண்பதில்லை என்று சோப்பார் சொல்லுகிறார். துன்மார்க்கருக்கு இந்த உலகத்தில் மெய்யான சந்தோஷம் இல்லை. அவன் பிரயாசப்பட்டு தேடின ஆஸ்தி எதுவும் அவனுக்கு நிலைத்திருக்காது. அநியாயமாய் சம்பாதித்த ஆஸ்தி அவனை விட்டு போய்விடும். அப்படிப்பட்ட ஆஸ்தியை துன்மார்க்கனால் அனுபவிக்க முடியாது. பிறரை வஞ்சித்து சேகரித்த ஐஸ்வர்யத்தில் அவனால் கழிகூறவும் முடியாது. துன்மார்க்கன் விழுங்கின ஆஸ்தியை தேவன் அவன் வயிற்றில் இருந்து வெளியே தள்ளிவிடுவார். தான் பிரயாசப்பட்டு தேடினதை அவன் விழுங்காமல் திரும்ப கொடுப்பான். அவன் திரும்ப கொடுக்கிறது அவன் ஆஸ்திக்கு சரியாயிருக்கும். அவன் கழிகூறாதிருப்பான் என்று சோப்பார் சொல்லுகிறார். துன்மார்க்கன் ஏழைகளுக்கு உதவி செய்யவில்லை. அவன் தரித்திரரை ஒடுக்கினான். ஏழைகளை கைவிட்டு விட்டான். அவர்கள் கட்டிய வீட்டை துன்மார்க்கன் அவர்களிடத்திலிருந்து அபகரித்துக் கொள்கிறான். அவன் எவ்வளவுதான் அநியாயமாய் ஆஸ்தியை சேர்த்தாலும் அந்த ஆஸ்தியில் அவனுக்கு திருப்தி உண்டாவதில்லை. அவன் வயிறு எப்போதுமே திருப்தியற்றிருக்கும். இதனால் அவன் இச்சித்தக்களில் ஒன்றும் அவனுக்கு இருப்பதில்லை என்று சோப்பார் துன்மார்க்கனை பற்றி விரிவாக சொல்லுகிறார். துன்மார்க்கனின் ஆஸ்தி நிலை நிற்பதில்லை. துன்மார்க்கனுடைய வயிறு எப்போதுமே திருப்தியற்றிருக்கும். ஆகையினால் அவனுடைய போஜனத்தில் ஒன்றும் மீதியாவதில்லை. தன்னுடைய வயிற்றுக்கு திருப்தி உண்டாக வேண்டும் என்பதற்காக அவன் எப்போதும் தின்று கொண்டே இருப்பான். அவன் எவ்வளவுதான் தின்றாலும் அவனுக்கு திருப்தி உண்டாகப் போவதில்லை. அவன் இச்சித்த காரியங்கள் அவனுக்கு ஒன்றும் நிறைவேறாது. அவன் எப்போதுமே தின்று கொண்டு இருப்பதினால் அவனுடைய ஆஸ்தியும் அழிந்து போகும். அவனுக்கு திருப்தியும் உண்டாவதில்லை. அவன் இச்சித்த காரியங்களும் அவனுக்கு நிறைவேறுவதில்லை. அவன் ஆஸ்தியும் அவனுக்கு நிலை நிற்பதில்லை. தான் இச்சித்த காரியங்கள் தனக்கு வேண்டும் என்பதற்காக அவன் தேனும் நெய்யும் ஓடும் வாய்க்கால்களையும் ஆறுகளையும் காண வேண்டும் என்று விரும்புவான். அவை தனக்கு கிடைத்தால் தன்னுடைய வயிற்றுக்கு திருப்தியாய் பெருந்தீனி உண்ணலாம் என்று பேராசைப்படுவான். ஆனால் அவனால் தேனும் நெய்யும் ஓடும் வாய்க்கால்களையும் ஆறுகளையும் காண முடியாது. அவன் ஆசைப்பட்டது எதுவும் அவனுக்கு கிடைக்காது. அவனுடைய எதிர்பார்ப்பு அதிகமாயிருக்கும். அவன் அனுபவிப்பது குறைவாக இருக்கும். அவனுக்கு ஐஸ்வர்யம் இருந்தாலும் அவனால் அதை அனுபவிக்க முடியாது. துன்மார்க்கனுடைய சரீரத்தில் வியாதி உண்டாகும். அவனை நோய் ஒடுக்கும். அவனுடைய சரீரம் பலன் இழந்து போகும். பெருந்தீனி சாப்பிட வேண்டும் என்னும் ஆசை இருக்கும். ஆனால் அவனுடைய வயிறோ எதையும் ஜீரணிக்காது. துன்மார்க்கனுக்கு ஏராளமான வியாதிகள் இருப்பதினால் அவன் வீட்டில் போஜனம் இருந்தும் அவனால் அதை ருசித்து சாப்பிட முடியாது. நமக்கு எவ்வளவுதான் ஐஸ்வர்யம் இருந்தாலும் அதை அனுபவிப்பதற்கு சரீர ஆரோக்கியம் வேண்டும். பாவத்தின் சம்பளமோ மரணம். பாவத்தினால் வியாதி வரும். வியாதி வந்தால் ஒன்றையும் அனுபவிக்க முடியாது. துன்மார்க்கனுடைய எலும்புகள் அவனுடைய வால வயதின் பாவங்களினால் நிரம்பி இருக்கும். அவை அவனோட கூட மண்ணிலே படுத்துக்கொள்ளும். அவனுடைய இருதயத்தில் சமாதானம் இருக்காது. சிந்தையில் தெளிவு இருக்காது. அவனுக்குள் ஒரு திருப்தியும் உண்டாகாது. அவன் வயிறு எப்போதுமே திருப்தியற்று பசியோடு இருக்கும். அநீதியாய் சேகரித்த சம்பத்தை துன்மார்க்கனால் அனுபவிக்க முடியாது. கர்த்தருடைய பிள்ளைகள் உலகத்து ஐஸ்வர்யத்தை குறித்து மிகவும் எச்சரிக்கையாய் இருக்க வேண்டும். ஐஸ்வர்யம் பாவம் அல்ல. ஆனால் ஐஸ்வர்யத்தின் மீது ஆசை வைப்பது தேவனுக்கு விரோதமான பாவம். பொருளாசை ஒரு விக்கிரக ஆராதனை என்று அப்போஸ்தலர் பவுல் எச்சரித்து சொல்லுகிறார். ஆகையினால் நாம் ஐஸ்வர்யத்தை எப்படி சம்பாதிக்கிறோம் என்பதில் மிகவும் கவனமாய் இருக்க வேண்டும். அநியாயமாய் ஐஸ்வர்யத்தை சேகரித்தாலும் சந்தோஷமாய் இருக்க முடியும் என்றும் ஆடம்பரமாய் அனுபவிக்க முடியும் என்றும் கற்பனை பண்ணி கொண்டு இருக்கக்கூடாது. நாம் அநியாயமாய் விழுங்கின ஆஸ்தியை
தேவன் நமக்குள்ளிருந்து வெளியே தள்ளிவிடுவார். நமக்கு ஒன்றும் இருக்காது. பொல்லாப்பு ஆரம்பத்தில் இனிமையாகத்தான் இருக்கும். இனிப்பியான பதார்த்தத்தை வாயில் இருந்து வெளியே துப்ப நமக்கு மனம் இருக்காது. ஆகையினால் நாம் அதை நம்முடைய நாவின் கீழ் அடக்கி நம்முடைய வாய்க்குள்ளே வைத்துக் கொண்டிருப்போம். அதை வெளியே துப்பாமல் வாயில் வைத்து சுவைத்துக் கொண்டிருப்போம். நம்முடைய நாம்புக்கு இனிமையாய் இருக்கிற பொல்லாப்பு நம்முடைய சரீரத்திற்கு விரியன் பாம்பின் விஷத்தை போல இருக்கிறது. நாவில் இனிமையாய் இருக்கிற பொல்லாப்பு நமக்குள்ளே போகும்போது அது நமக்கு விரியன் பாம்புகளின் பிச்சாய் போகும். இனிப்பு விஷமாகிவிடும். விஷம் நமக்கு வியாதியையும் மரணத்தையும் கொடுக்கும். விரியன் பாம்பின் விஷத்தை போல கசப்பானது ஒன்றுமில்லை. அந்த விஷத்தை போல உயிரை குடிக்கும் பயங்கரமான விஷமும் வேறு எதுவும் இல்லை. விஷத்தை விழுங்கினவனுக்குத்தான் மரணம் உண்டாகும். பிறருடைய வீடுகளை அநியாயமாய் அபகரித்த துன்மார்க்கனுக்குத்தான் அழிவு உண்டாகும். துன்மார்க்கனுக்கு பொல்லாப்பு அவனுடைய நாவில் இனிமையாயிருக்கும். அவனுக்கு வேண்டும் என்கிற பரிபூரணம் அவனுக்குள் உண்டாகும். வாயில் இருக்கிற இனிப்பு எப்போதுமே தனக்கு இனிப்பாகவே இருக்க வேண்டும் என்று துன்மார்க்கன் ஆசைப்படுவான். ஆனால் அவன் வேண்டும் என்கிற பரிபூரணம் அவனுக்கு வந்தபின் அவனுக்கு சிறுமை உண்டாகும். அவனுடைய சந்தோஷம் அவனை விட்டு நீங்கி போகும். தன்னுடைய சந்தோஷம் தனக்கு நிலைத்திருக்க வேண்டும் என்று துன்மார்க்கன் ஆசைப்படுவான். ஆனால் அவனுடைய ஆசை நிலைக்காது. சந்தோஷத்திற்கு பதிலாக அவனுக்கு வியாகுலம் உண்டாகும். தன்னுடைய ஆஸ்தி இன்னும் அதிகமாக வேண்டும் என்னும் பேராசையினால் அவனுடைய மனதில் அமைதி இருக்காது. சந்தோஷமும் சமாதானமும் இருக்காது. குழப்பமும் திருப்தியற்ற தன்மையும் நிரம்பி இருக்கும். இதனால் அவனுக்கு வியாகுலம் உண்டாகும். துன்மார்க்கன் பிரயாசப்பட்டு தேடின ஆஸ்திகளை அவனால் அனுபவிக்க முடியாது. தான் பிரயாசப்பட்டு தேடினதை அவன் விழுங்காமல் திரும்ப கொடுப்பான். அவன் திரும்ப கொடுக்கிறது அவன் ஆஸ்திக்கு சரியாயிருக்கும். பிறருடைய பொருளை அபகரிக்கும் போது துன்மார்க்கன் சந்தோஷப்படுவான். ஆனால் அவன் அதை திரும்ப கொடுக்கிற போதோ அவன் துக்கத்தோடே திரும்ப கொடுப்பான். அவனுடைய சந்தோஷம் அவனை விட்டு நீங்கி போகும். அவன் களி கூறாதிருப்பான். துன்மார்க்கன் தன்னுடைய சந்ததியாருக்கு வேண்டுமென்று பிரயாசப்பட்டு ஐஸ்வர்யத்தை சம்பாதிப்பான். ஆனால் இதுவோ துன்மார்க்கமாய் சம்பாதித்த ஐஸ்வர்யம். அதை அவன் திரும்ப கொடுக்க வேண்டியதாகிவிடும். இதனால் துன்மார்க்கனுடைய பிள்ளைகளுக்கு ஒன்றும் மீதமாயிராது. துன்மார்க்கன் பாவமான வழிகளில் ஐஸ்வர்யத்தை சேகரித்தாலும் அவனுடைய பிள்ளைகளோ ஒன்றுமில்லாமல் தரித்திரராக இருப்பார்கள். துன்மார்க்கனுடைய பிள்ளைகள் எளிமையானவர்களின் சகாயத்தை தேடுவார்கள். அவர்கள் தங்களை விட தரித்திரராக இருக்கிறவர்களிடத்திலும் பிச்சை எடுப்பார்கள். துன்மார்க்கனால் தான் இச்சித்த காரியங்கள் அனைத்தையும் சம்பாதிக்க முடியாது. அவனுடைய ஆசையோ பேராசையாக இருக்கிறது. துன்மார்க்கன் தனக்கு எல்லாம் வேண்டும் என்று பேராசைப்படுகிறான். அவன் ஆசைப்பட்டது எல்லாவற்றையும் பெற்றுக்கொள்ள முடியாமல் அவஸ்தைப்படுகிறான். துன்மார்க்கன் ஆசைப்பட்டது எல்லாம் அவனுக்கு கிடைக்கப் போவதில்லை. அது மாத்திரமல்ல, அவன் இச்சித்த காரியங்களில் அவனுக்கு ஒன்றும் இருக்கப் போவதும் இல்லை. சோபார் துன்மார்க்கனுடைய அழிவை பற்றி பொதுவாக சொன்னாலும் அவர் யோபுவையே தன் மனதில் நினைத்து பேசுகிறார். யோபு எல்லாவற்றையும் இழந்து விட்டார். இப்போது அவர் ஒன்றும் இல்லாதவராயிருக்கிறார். ஆகையினால் யோபு ஒரு துன்மார்க்கர் என்று தீர்மானித்து சோபார் அவரை குற்றப்படுத்தி பேசுகிறார்.